ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம வேளாண்மை கருவிகள் வாங்கறதுக்கு 50% வரைக்கும் மானியமாக கொடுக்குறாங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலை இந்த வீடியோவில் பார்ப்போம். அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைய காலத்தில் பார்த்திங்கன்னா விவசாயத்துக்கு நவீன கருவிகளின் வருகைங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, விவசாயிகள் கருவிகள் இல்லாமல் வேலையாட்கள் வைத்து செய்யும்போது நமக்கு அதிகமான டைம் எடுக்குது, ப்ளஸ் அதிகமான கூலி தர வேண்டியது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வேலையாட்கள் பிரச்சனையும் ஒரு மிக முக்கியமான பங்காக இருக்குது. ஸோ இதனால் விவசாய உற்பத்தியை பெருக்கிறதுக்காகவும் விவசாயிகளுக்கு உதவுவதற்காகவும் விவசாய வருமானத்தை 2 மடங்காக பெருக்குவதற்காகவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா எல்லா விதமான வேளாண் கருவிகள் வாங்குறதுக்கும் சப்சிடி கொடுத்துட்ருக்காங்க. அது மெயினாக பார்த்திங்கன்னா விவசாயத்தில் அதிகமாக யூஸ் பண்ணுற டிராக்டர், பவர் ட்ரில்லர் மற்றும் விசை தெளிப்பான், அதாவது ஸ்ப்ரேயர் போன்ற கருவிகளுக்கெல்லாம் அதிகமான சப்சிடி கொடுத்துட்டு இருக்காங்க. அது எந்தெந்த கருவிகளுக்கு எவ்வளவு சப்சிடி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ப்ளஸ் இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும், இது வாங்குறதுக்கு உங்களுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டிஸ் இருக்கணும், இதற்கு நீங்கள் எங்கே போய் அப்ளை பண்ணணும், ப்ளஸ் இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு தேவை அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். தமிழ்நாடு அரசு பார்த்திங்கன்னா இந்த விவசாயத்துக்கு தேவையான விவசாய கருவிகளை தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் மூலமாக வேளாண்மை இயந்திரமயமாக்கல் திட்டத்தின் மூலமாக இந்த கருவிகளெல்லாம் மானியம் கொடுக்குறாங்க. இந்த வேளாண்மை இயந்திரமயமாக்குதல் திட்டத்தின் கீழே என்னென்ன இயந்திரங்கள் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, வேளாண்மை இயந்திரங்களான டிராக்டர், பவர் டில்லர், தானியங்கி நெல் நடும் இயந்திரம், தானியங்கி நெல் அறுவடை இயந்திரம், சுழல் கலப்பை, கொத்து கலப்பை, உளிக்கலப்பை, சட்டி கலப்பை போன்ற கருவிகள் எல்லாம் கொள்முதல் செய்வதற்கும் விவசாயிகளுக்கு மானியம் வழங்கப்படுகிறது. இதில் விவசாயிகள் அவங்கவுங்களுக்கு என்ன தேவையோ அந்த கருவிகளை சூஸ் பண்ணி அதைய ஏஐடி டிபார்ட்மெண்ட், அதாவது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் வழியாக ஒப்புதல் பெறப்பட்ட, அதாவது அங்கீகாரம் பெற்ற டீலர்கிட்ட உங்களுக்கு எந்த கருவி வேணுமோ அதை வாங்கிக்கலாம். அதை வாங்கிக்கிட்டு ப்ளஸ் அதுக்கு என்ன சப்சிடியோ அதை கவர்மெண்ட் பே பண்ணிடுவாங்க, மீதாக இருக்க அமௌண்ட் மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் நம்ம எந்தெந்த கருவிகளுக்கு எவ்வளோ மானியம் சப்சிடி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இதுக்கு நீங்கள் எங்கே போய் அப்ளிகேஷன் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏஐடி டிபார்ட்மெண்ட்லேயே நீங்கள் போய் அதுக்கான அப்ளிகேஷனை வாங்கிக்கலாம். அப்ளிகேஷன் வாங்கின உடனே அதை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் மெயினாக வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆதார் கார்டு, செகண்ட் பார்த்திங்கன்னா உங்களோட லேண்ட் டாக்குமெண்ட்ஸ், அதாவது பட்டா, சிட்டா, அடங்கல், நில வரைபடம், அதாவது டோப்போ ஸ்கெட்சுன்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணணும். அதுக்கடுத்து சிறு குறு விவசாயியாக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட்டை நீங்கள் வைக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் தாசில்தார்கிட்ட வாங்கிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் சாதி சான்றிதழ் என்ன, உங்களோட கேஸ்ட் என்ன, அதுக்கான ஒரு சர்டிஃபிகேட்டை அதையும் வைக்கணும். சப்போஸ் நீங்கள் டிராக்டரில் ஃபிட் பண்ணி எங்கிற மாதிரி ஏதாவது மிஷினரிஸ் வாங்குறீங்க அப்படின்னா, உங்கள் டிராக்டர் டீட்டெயில்ஸ், அதாவது டிராக்டர் பற்றின டீட்டெயில்ஸ் ஒரு ஜெராக்ஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். இதையெல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணி அட்டாச் பண்ணி நீங்கள் ஏஐடி டிபார்ட்மெண்ட்லேயே கொடுத்துடலாம். உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு சீனியாரிட்டி பேஸிஸில் உங்களுக்கு இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த ஏஐடி டிபார்ட்மெண்ட்லேருந்து அப்ரூவல் கிடச்சிருச்சு, உங்களோட ஃபார்ம் செலக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு மென்ஷன் பண்ணுவாங்க, உங்களுக்கு ஒரு லெட்டர் போடுவாங்க. அந்த லெட்டர் வந்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களுக்கு எந்த, அதாவது ஏஐடி டிபார்ட்மெண்ட்டில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு டீலர்கிட்ட போயிட்டு உங்களுக்கு என்ன மிஷினரிஸ் வேணுமோ அதை வாங்கிக்கலாம். அதுக்கான பேமெண்ட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் தான் பே பண்ண மாதிரி இருக்கும். அதாவது உங்கள் கிட்டே காசாக இருந்ததுன்னா காசு போட்டு வாங்கிக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் பேங்க் லோன் வழியாக வாங்கிக்கலாம். இதையெல்லாம் வாங்கி முடித்ததுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் வாங்கின ப்ராடக்டை வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதுக்குண்டான சப்சிடியை உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் டைரெக்டாக க்ரெடிட் பண்ணி விட்டுருவாங்க.
ஸோ யாராவது விவசாயம் சம்மந்தப்பட்ட கருவிகள், அதாவது டிராக்டர் ஆகட்டும், பவர் டில்லர் ஆகட்டும், ஏதாவது விசை தெளிப்பான் ஆகட்டும், உங்களுக்கு கலப்பை, கொத்து கலப்பை இது மாதிரி எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் இந்த ஏஇடி டிபார்ட்மெண்ட் வழியாக அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். நீங்கள் இதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த உழவன் ஆப் வழியாகவே அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அதுக்கு உங்களோட ஆதார் கார்டை இந்த உழவன் ஆப் கூட லிங்க் பண்ணணும். லிங்க் பண்ணிட்டா அவங்க டைரெக்டாக அக்ரிகல்ச்சர் மிஷினரிங்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் வெப்சைட்டோட லிங்க் பண்ணிவிடுவாங்க. அதாவது www.agrimachinery.nic.inங்கிற வெப்சைட்டில் உங்களோட என்னென்ன ரிக்வஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த மெஷினரிஸ்க்கு தேவை அப்படின்னு சொல்லி லிங்க் பண்ணி விட்டுருவாங்க. எந்தெந்த கருவிகளுக்கு எவ்வளோ மானியம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, பழங்குடியினர், சிறு குறு பெண் விவசாயிகளுக்கு அதிகமாக மானியம் கொடுப்பாங்க. மற்ற விவசாயிகளுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியான மானியம் கிடைக்கும். அதை பற்றி பார்ப்போம். டிராக்டர் வந்து 8 to 15 HP அண்ட் 15 to 20 HP வரைக்கும் இருக்குது அப்படின்னா, இந்த ஆதி திராவிடர், பழங்குடியினர், சிறு குறு பெண் விவசாயிகளுக்கு 100,000 ரூபா வரைக்கும் மானியம் கொடுக்குறாங்க. மற்ற விவசாயிகளுக்கு பார்த்திங்கன்னா 75,000 வரைக்கும் மானியம் தராங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 20 to 40 HP, 40 to 70 HP வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு 125,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. சிறு குறு விவசாயிகள், பெண்கள், ஆதி திராவிடர்கள்லாமே இது மற்ற விவசாயிகளுக்கு 1 lakh வரைக்கும் இதில் சப்சிடி கொடுக்குறாங்க. பவர் ட்ரில்லராக இருந்தால், இல்லை சிறு குறு விவசாயிகள், எஸ்சி எஸ்டி அண்ட் பெண்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 50,000 வரைக்கும் சப்சிடி கொடுக்குறாங்க. மற்ற விவசாயிகளுக்கு பார்த்திங்கன்னா 40,000 வரைக்கும் சப்சிடி கொடுக்குறாங்க. அதே பவர் ட்ரில்லர் வந்து 8 HP அண்ட் அதற்கு மேலே இருக்குது அப்படின்னா, அதுக்கு சிறு குறு சிக்ஸ்டி தௌசண்ட் மானியம் கொடுக்குறாங்க. நெல் நாற்று நடவு செய்யும் கருவி, 4 வரிசை, அது 4 லைனில் நடவு பண்ணுற மாதிரி, அதுக்கு பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி மற்றும் பெண்கள், பல சிறு குறு விவசாயிகளுக்கு 94,000 இல்லை சப்சிடி கொடுக்குறாங்க. மற்ற விவசாயிகளுக்கு பார்த்திங்கன்னா 75,000 வரைக்கும் சப்சிடி கொடுக்குறாங்க. நெல் நாற்று நடவு செய்யும் கருவி 4 வருஷத்துக்கு மேலே இருக்குது அப்படின்னா, எஸ்சி எஸ்டி மற்றும் பெண்கள், சிறு குறு விவசாயிகளுக்கு 2 லட்ச ரூபா வரைக்கும் இதில் மானியம் கொடுக்குறாங்க. மற்ற விவசாயிகளுக்கும் பார்த்திங்கன்னா 2 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. சுழற்கலப்பை, அதாவது ரோட்டவெட்டர் பாத்தி பிடிக்குமில்ல, அந்த கருவி வாங்குறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்த்திங்கன்னா, எஸ்டி எஸ்டி பெண்கள் மற்றும் சிறு குறு விவசாயிகளுக்கு 63,000 ரூபா வரைக்கும் இதில் சப்சிடி கொடுக்குறாங்க. மற்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா 50,000 வரைக்கும் இதில் சப்சிடி கொடுக்குறாங்க. விதை விதைக்கும் கருவி, உரமிடும் உழவில்லா விதைப்பு கருவி, உரத்துடன் விதை விதைக்கும் கருவி, இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி ஆதி திராவிடர் அந்த கேட்டகரியில் வரவங்களுக்கு பார்த்திங்கன்னா 44,000, மற்ற விவசாயிகளுக்கு 35,000 இதில் சப்சிடி கொடுக்குறாங்க. டிராக்டரால் இயங்கக்கூடிய வரப்பு அமைக்கும் கருவி, அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கேட்டகரி 1 இருக்கிறவங்களுக்கு, அதாவது எஸ்சி எஸ்டி பெண்கள், சிறு குறு விவசாயிகள், அதெல்லாம் கேட்டகரி 1, அதில் இருக்கிறவங்களுக்கு 63,000 வரைக்கும் இதில் சப்சிடி கொடுக்குறாங்க. கேட்டகரி 2 மற்ற விவசாயிகளுக்கு பார்த்திங்கன்னா 50,000 வரைக்கும் இதில் சப்சிடி கொடுக்குறாங்க. அடுத்தது, டிராக்டரால் இயங்கும் வைக்கோல் கட்டும் கருவி, அதுக்கு 50,000 வரைக்கும் சப்சிடி கொடுக்குறாங்க. புதர் அகற்றும் கருவி, அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 25,000 வரைக்கும் சப்சிடி கொடுக்குறாங்க. கேட்டகரி 1, கேட்டகரி 2 20,000 வரைக்கும் சப்சிடி கொடுக்குறாங்க. நெற்பயிரில் களை எடுக்கும் கருவியினை உள்ளடக்கிய விசை களை எடுக்கும் கருவி, அதுக்கு பார்த்திங்கன்னா கேட்டகரி 1 இருக்கிறவங்களுக்கு 19,000, கேட்டகரி 2 15,000 மானியம் கொடுக்குறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா தட்டு வெட்டும் கருவி, அதில் பார்த்திங்கன்னா 3 HP குறைவான இயந்திரம், மின் மோட்டாரினால் இயங்கக்கூடியது மற்றும்
20 ஹெச்பிக்கு குறைவான டிராக்டர் மற்றும் பவர் டில்லரால் இயங்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா கேட்டகிரி 1ல 20,000, மற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேட்டகிரி 2ல 16,000 கொடுக்குறாங்க சப்சிடி. ஸோ விவசாயிகள் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் வழியாக உங்களுக்கு எந்தெந்த கருவிகள் தேவைப்படுதோ அதை அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது கருவிகள் தேவைப்பட்டால் என்ன கருவி தேவைப்படுது அப்படிங்கிறத கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். அதை பற்றின டீட்டெயில்ஸ் ரீசெண்டாக ஏதாவது கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுன்னா உடனே உங்களுக்கு அதை பற்றின தெளிவுபடுத்தணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.